கடகம், அகம், கட ப்ளஸ் அகம். முன்னோர்கள் மைனஸ் 1% கூட மாற்றி அமைக்கவில்லை. சரியான நேரத்திற்கு சரியான காரணகர்த்தாவைத்தான் உண்டு பண்ணி நிர்ணயம் பண்ணி உண்மையை புலப்பட வைத்திருக்கிறாங்க, சான்றோட வச்சிருக்காங்க. கட அகம் கடகம் கடந்துரு, மனசில் உள்ளது எல்லாத்தையும் கடத்திரு. அதான் மனோகரன், அந்த இடத்துக்கு ஒரு மனோகரன், மனோகர தன்மையை கொடுக்கக்கூடியது. சந்திரனுடைய பாவத்தினுடைய அதிபதி இல்லையா, கடகராசியினுடைய பாவகத்தினுடைய அதிபதி சந்திரன் இல்லையா? அப்போ கடை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், மென்டல் ஆயிடுவ. மனசில் பதிவு வைத்து கொண்டால் என்ன பண்ணுவ, நீ மென்டல் ஆயிடுவ, நிலையில்லாத வாழ்க்கையாகி போயிடும். நிம்மதி, அதனால் நிம்மதி இருக்காது. எல்லாத்தையும் டேக்கிட்டு சொல்கிறாங்களே, டேக்கிட்டிஸே எடுத்துக்கிட்டே பிரச்சனையே, எந்த பிரச்சனை டேக்கிட்டிஸே எடுத்துக்க அப்படிங்கிறாங்கள்ல. அப்படிப்பட்ட கடக ராசி இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நாளில் சூரியன் சுக்கரன் ரெண்டுக்குரியவர் நாளில், ரெண்டுக்குரியவர் நாளில் இருக்கிறது எவ்வளோ நல்லது. தனகாரன் வந்து சுகாதிபதியாக இருக்க பார்த்தீங்களா, ரெண்டுக்குரியவன் நாளில். அதேமாதிரி 3-12 நாளில் கேது இருக்கார் உங்களுக்கு, நாளில் கேது இருக்கார். அம்மா உங்களுக்கு தான் கஷ்டம், கடகராசி நேயருடைய அம்மா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம், அவங்களுக்கு பாதிப்பு, உடல் ரீதியாக பாதிப்பு, மன ரீதியாக பாதிப்பு, இருந்தாலும் சரியாக போயிடும். இப்போ நாளில் ராகு இருந்ததுன்னா அது வேறு விஷயம், ப்ரிடிக்ஷன் அப்படியே மாறும். கேது என்ன தான் இருந்தாலும் அந்த ஒழுக்கம் பெர்ஃபெக்ட், அந்த நீதி நேர்மை அதிகாரி, அதனால் நல்லதை கொடுத்தே ஆகணும், கன்ஃபார்மாக கொடுத்து ஆகணும்னு நம்ம அனித்தனமாக சொல்லலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ 4, அப்போ தாய் சம்மந்தப்பட்டது. ஆனால் அடுத்து வரக்கூடியது அஷ்டமத்து சனி உங்களுக்கு விரட்டி கொண்டு வருகின்றது, வெகு வேகமாக வருகின்றது. அஷ்டமத்து சனுடைய வெகுமதிகளை நம்ம பார்க்க வேண்டும், கையை கட்டி கொண்டு இருக்க வேண்டும். வெள்ளக்காக்காவா இல்லைங்க சார், மஞ்சக்காக்கா சார், அப்படித்தான் சொல்லணும். கருப்புன்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு, அதனுடைய பின் விளைவு உங்களுக்கு தான், எல்லாருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, கடகத்துக்கு இருக்குது, அடுத்து சிம்மத்துக்கு இருப்போது. இப்போ மிதுனத்தில் என்ன பட்டால் கஷ்டப்பட்டாங்க, மிதுனத்தில் என்ன கஷ்டப்பட்டாங்க அஷ்டமத்து சனியில் கடந்த காலத்தில், இப்போ நமக்கு என்ன வரப்போகுது, நமக்கு கடகத்துக்கு அடுத்தது சிம்மத்துக்கு, அவ்வளோதான் அந்த வித்தியாசம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கையோட இறை வழிபாடு ஒன்று தான் அந்த தாக்கத்தை தகர்க்கும், அந்த தாக்கத்தை தகர்க்கும், பின் விளைவுகள் வராது. எது செஞ்சாலும் கொஞ்சமாவது நம்பிக்கையோட அந்த இறைவனிடத்தில் வழிபாடு, பாராயணம், தியானம், பாருங்கள் எத்தனை வழிபு எத்தனை இருக்குது. ஒரு சாப்பாட்டில் என்னென்ன வைக்கிறோம் நம்ம, அத்தனையும் நம்ம உட்கொள்கிறோம், ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதே போல் ஒரு நல்வழியை கெட்ட வழி வருதுன்னா அந்த கெட்ட வழியிலேருந்து நம்ம விடுபடணும். அப்போ அதை விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்வழியை பார்க்கணும். அந்த நல்வழியில் எத்தனை வழிகள் இருக்குது, எத்தனை முறைகள் இருக்கின்றது, மெத்தட் ஆஃப் சிஸ்டம் எத்தனை இருக்குது, அத்தனையும் எடுத்துக்கிற வேண்டியதானே, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறலாம்ல. மிக எளிமையானது நாம சங்கீர்த்தனம், மிக மிக எளிமையானது திருநாம சங்கீர்த்தனம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், இந்த வாசகத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதிலேயே நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரமும், ஓம் நமோ நாராயணா என்ற எம்பெருமானுடைய மகாவிஷ்ணுடைய அட்டமாதேவனுடைய மந்திரமும், எட்டெழுத்து மந்திரமும் இருக்கின்றது. அதுக்காகத்தான் ராமா ராமா மா அம்மா எல்லாருமே வந்துடுவாங்க, 33 கோடி தேவர்கள் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட மந்திரம்,
சிம்பிளாக உங்களை எதையுமே கஷ்டப்படுத்து ரொம்ப அரைச்சு உங்களை கஷ்டப்படுத்து உங்களை கம்பல் பண்ணி உங்களை எதையும் படிக்க சொல்லக்கூடாது. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 வயதாக இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, 30 40 எந்த வயதினராக இருந்தாலும், எந்த அகவையாக இருந்தாலும், அவர் நம்பிக்கை ஊட்டுமாற அளவுக்கு செஞ்சு படிக்க வைத்தால் நமக்கு இருக்கக்கூடிய தீவினை அகன்று நல்வினை கண்டிப்பாக பல நன்மைகளை கொடுக்கும். அதில் மாற்றுக்கருத்தா இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம். அப்போ புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 3 நட்சத்திர அதிபதி இருக்கிறாங்க. அஷ்டமத்தை சனி பயப்படாதீங்க, உங்கள் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம்தான். உங்கள் ஜென்ம உங்கள் ஜனனஜாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜனனஜாதத்தில் அஷ்டமத்தை சனி நடக்கும் பொழுது ராகு திசையோ சந்திர புத்தியோ, சந்திர திசை ராகு புத்தியோ, கேது திசையில் சந்திர புத்தியோ, சந்திர திசையில் கேது புத்தியோ, சனி சம்மந்தப்பட்டது சந்திரன் சம்மந்தப்பட்டது இல்லாமல் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் அது தசாவாக இருந்தாலும் சரி, தசா புத்தியாக இருந்தாலும் சரி, அந்தரமாக இருந்தாலும் சரி, அதில் மட்டும் எச்சரிக்கை. போக்குவரத்தில் இருக்கணும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கணும், எல்லாத்தையும் அமைதியின் சுரூபமாக இருந்தால் ஈஸியாக போயிடும். ஈஸியாக போயிடும், என்ன வேணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அணுகுமுறையில் தான் இருக்குது, நம்ம செய்யக்கூடிய அப்ரோச்சில் தான் இருக்குது. அதை மட்டும் செஞ்சு கொண்டால் நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனிய கண்டக சனிய ஜென்மச்சனி எது வந்தாலும் பாதிப்பு இருக்காது. குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சனீஸ்வரனுடைய வழிபாடு, பைரவனுடைய வழிபாடு, இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. தசாபத்தி என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு தகுந்த ஆதிபத்தியத்தினுடைய அதிபதியினுடைய அந்த அதிபதி தெய்வத்தினுடைய நாமங்களையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஏன்னா திசாபத்தி ஒரு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் திசாபத்தி ரொம்ப முக்கியம். அதையும் சொல்லிக்கோங்க. அதையும் சொல்லி கொண்டு வந்தால் நிச்சயமாக அஷ்டமத்து சனிலேருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். இது இஸ் டெம்பரரி தான், கவலையே படுறது டெம்பரரி. கடந்த காலங்களில் நல்லா இருந்தோம் இல்லை, இப்போ கொஞ்சம் சர்க்கிள் அவ்வளோதான். அப்போ அந்த சர்க்கிளுக்கு என்ன பண்ணணும், நம்ம இறை வழிபாடு அது ஒன்று. அதுக்கு நம்மளை என்ன செய்யும், அடிக்கடி நான் உங்களுக்கு நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கம்ப்ளீட்டாக குணமைக்கு கொடுக்காது, குறைச்சி கொடுக்கும், 100% குறைச்சி கொடுக்கும். நமக்கு செய்யக்கூடிய தீவினையை குறைச்சி கொடுக்கும், உறுதியாக கண்டிப்பாக டெஃபினட்டாக குறைச்சி கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது அல்ல. ஆஞ்சநேய பெருமான் விநாயக பெருமான் நிச்சயமாக அதை செஞ்சு கொடுப்பாங்க, அந்த தாக்கத்தை குறைச்சி கொடுப்பார்கள். அவ என்னுடைய பக்தன், எந்த யுகமாக இருந்தாலும் சொன்னால், அது கலியுகமாக இருந்தாலும் சொன்னால், எங்கள் 3 யுகத்துக்கும் துவாபர யுகத்திலிருந்து எல்லாமே நல்லதான், நல்லதும் கெட்டது மாறி மாறி. கலியுகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான். நமக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கிற போகிறோம்.